வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே தொன்மை. அன்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இன்று சிந்தனைக்கு நாம் அகத்தாய்வை தொடர்கின்றோம். கவலை ஒழித்தல். கவலை ஒழித்தல் அப்படி சொன்னா கவலையை நாம் ஒழிக்க முடியுமா? கவலையை ஒழிக்க முடியாது. அது என்ன பண்ணணும், கவலை எதனால வருதுன்னு பார்த்து அந்த காரணத்தை களைய வேண்டும். என்ன காரணத்தினால கவலைப்படுறோம், எத்தனை விதமா கவலைப்படுறோம் அப்படின்னு சொன்னா நான்கு வகையா கவலைப்படுறோம் சொல்றார் மகரிஷி. தவிர்க்க முடியாத கவலைகள், அவசரப்பட வேண்டிய கவலைகள், தள்ளி போட வேண்டிய கவலைகள், அனுபவித்தே தீர வேண்டிய கவலை, அதுதான் சொல்லிட்டு அலட்சியப்படுத்த வேண்டிய கவலை, அலட்சியப்படுத்த. இந்த நாலு தான் அனுபவிச்சே ஆகணும்னு சிலது, அவசரமா பார்க்க வேண்டிய கவலைகள், தீர்க்க வேண்டிய கவலைகள், கொஞ்சம் தள்ளி போட்டு அப்புறம் நிதானமா பார்த்துக்கலான்ற கவலைங்க இருக்கு. இன்னொன்னு வேணவே வேணாம், இது சும்மா விட்டுருங்க அதை அப்படின்னு சொல்றோம், அலட்சியப்படுத்துருங்க சொல்றோம். இதுக்கெல்லாம் ரொம்ப எளிமையா உதாரணம் சொல்லி ஐயா சொல்லியிருப்பாங்க. ஆனா அது போதுமானா போதாது. அது நீங்க அவர் வந்து உங்களை முதல்ல கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்றதுக்காக சொல்லி இதையெல்லாம் சொல்றாரு. இதை நீங்க ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும், நடைமுறை கொண்டு வர வேண்டும். நடைமுறை கொண்டு வருவதற்கு இன்னும் கொஞ்சம் ஆழமான ஆராய்ச்சி தேவை, சிந்தனை தேவை. தீர்க்க முடியாத கவலைங்க அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இப்ப வாழ்க்கையில மரணம் என்பது கண்டிப்பா இருக்கும். எனக்கு மட்டும் மரணம் வரக்கூடாதுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த நார்மல் சென்ஸ், இப்ப நீங்க ரொம்ப உயர்ந்த நிலையில இருந்து திங்க் பண்ணக்கூடாது. சாதாரண மரணம் அப்படி சொன்னா எல்லார் வீட்லயும் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். அது தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியாது. ஆனா நம்ம உட்கார்ந்து அழறமே. அது சொல்றப்போது புத்தர் கதை ஒன்று சொல்றது. புத்தர் வந்து புத்தர்கிட்ட எல்லாரும் கேட்டாங்களே எப்படியாவது உயிராக்கிடுங்க அப்படின்னு. ஓ தாராளமா ஆக்கலாம், அதனால என்ன இருக்கு, ரொம்ப சுலபம். நீங்க போய் யார் வீட்லயாவது மரணம் இதுவரைக்கும் நிகழாத வீட்டுல இருந்து உப்பு கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க சொன்னாராம். எந்த வீட்டுல போய் உப்பு வாங்குறது? அதனால இது நடவாத காரியம், மரணம் சம்பவித்து தான் தீரும். அப்படி சம்பவிக்கிற போது அதை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும், வேற வழியே கிடையாது. அதுக்காக புலம்பிட்டு இருக்கிறது, அதுக்காக அழுதுட்டு இருக்கிறதுன்றது அறிவற்ற செயல். அப்படின்னா அழக்கூடாதா? அப்படின்னா அழலாம், அழுதுதான் தீரணும். ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், இல்ல அன்னைக்கு பொழுது, அவ்வளவுதான். அதோடு மறந்துடுறது பரவாயில்ல, இப்படிதான் நடக்கும், எல்லார் வீட்லயும் நடக்கத்தான், நம்ம வீட்டுல நடந்தது அப்படிங்கிற சமாதானத்துக்கு வரணும். அப்படி இல்லாம சில பேர் வருஷக்கணக்கில் கூட அழுதுட்டு இருப்பாங்க. அவ்வளவு அறியாமை என்ன கனெக்ஷன் இருக்கு அந்த உயிருக்கும் நமக்கும்? அது வந்து பொருட்டு போறது, அந்த உயிர் இப்ப இந்த உலகத்துக்கு தேவையில்லைன்னு இறைநிலை நினைக்கிற போது அது நீக்கப்படுகிறது. அதெல்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? இதுவரைக்கும் யாரு இந்த உலகத்துல இங்கே இருந்து என்னென்னவோ சாதிச்சாங்கன்னு சொல்றது, இல்ல அவங்க போன பிறகு அந்த சாதனை எல்லாம் இல்லவே இல்லையா? சில பேர் ரொம்ப ஆணாமல் சொல்ல, நான் போனா தெரியும், நான் போனது என்ன தெரியும், ஒன்னும் தெரியாது, ஒரு ஆள் கம்மி, அவ்வளவுதான், வேற ஒன்னும் வித்தியாசம் தெரியாது. தெரியுதான் பாருங்க, ஒவ்வொரு வீட்லயும் இதுவரைக்கும் இருந்தவங்க போயிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரும் போற போது என்ன நஷ்டம் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஒரு ஆள் இல்லைங்கிறது தவிர வேற ஒன்னும் நஷ்டம் இல்லை.
அவர் எவ்வளவு அன்பா இருந்தா தெரியுமா? இருக்கட்டும், நீங்க அன்பா இருங்க, எல்லாருக்கிட்டும் இருங்க, நீங்க சந்திக்கிற எல்லாருக்கிட்டும் அன்பா இருங்க. அன்பா இருக்கிறதுல என்ன பிரச்சனை? அது என்ன காசப்பணமா? அப்ப இந்த வாழ்க்கையில இந்த உண்மையை புரிந்து கொண்டால் அந்த கவலை அதிகமா தாக்க. சும்மா பழகணும் அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் துக்கம் இருக்கும், அதை உடனே சமாதானப்படுத்தணும். எதால சமாதானப்படுத்தணும்? இந்த அறிவால். இப்ப நமக்கு என்ன தனியா நமக்கு துன்பம் நடந்துச்சு? எல்லாரும் வீட்லயும் நடக்கிறது தானே. அதனால இது நாம இதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். சில பேருக்கு துக்கப்படுறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். எப்பவுமே ஏதாவது அவங்களா கற்பனை பண்ணி கூட துக்கப்பட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, ஒரு சிபி சைல்டு பிறந்துச்சு, என்ன பண்றது? தூக்கி வெளியே போட்டு முடியுமா? ஏற்கனவே ஒண்ணு என்னுடைய அனுபவத்தையே சொன்ன, ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில ஒர்க் பண்ற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு பிறந்த முதல் குழந்தைக்கு 10 வயசு ஆகுது, ஆனா 7 வயசு கூட இல்லை, ஒரு 4 வயசு இருக்கிற சைஸுக்கு வளர்ந்து படுக்கையிலே இருக்கு. நான் அது படுக்கை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. முதல்ல இருந்தே லிக்விட் டயட் தான், கீட்டோன் பண்ணி தான் கொடுக்கணும். அதுக்கெல்லாம் செய்யறதுக்கு அந்த அந்த என்ஜினியரோட மாமியார் இருக்காங்க கூட, ஒய்ஃபோட அம்மா. அவங்க சாமியார் மாதிரி இருக்காங்க, முகத்துல ஒரு உணர்வும் இல்லை. இந்த சாமி அவங்க அந்த நடுநிலைக்கு வந்துட்டாங்க, ஒரு மகான் நிலைக்கு. நான் அவங்களுக்கு 24 மணி நேரம் இந்த குழந்தைய கவனிச்சுக்கிறது தான் இல்லை. நல்லா சம்பாதிக்கிறாங்க, நிறைய வருமானம் இருக்கு, வீடு இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த குழந்தைய நினைக்கிற போதெல்லாம் அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? தாய்க்கு. ஆனா வினோதம் பாருங்க, அப்படியே கவலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இல்ல, அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை பிறந்து அது வந்து கான்வென்ட்டுக்கு போகுது, நார்மலா இருக்கு அது. அந்த குழந்தை ஓகே, இந்த குழந்தைய நினைக்கிற போதெல்லாம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வேற ஒண்ணும் பண்ண முடியாதே. அதுக்குன்னு தான் அவங்க மாமியார் வந்து கூட இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கு. இல்லைன்னா அவங்க வந்து எங்க வீட்டுக்காரர் விட்டு வர முடியாது, எங்க பசங்களை விட்டு வர முடியாது. இந்த குழந்தையை கவனிச்சதுக்காக அவங்க படைக்கப்பட்டிருக்காங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து கொஞ்ச நாளைக்கு இவங்க அந்த குழந்தைக்கு சர்வீஸ் பண்ணி அந்த குழந்தைய பார்த்து இவங்க ஆறுதல் அடைஞ்சு, இவங்க பாட்டு வேற குழந்தை பத்துன்னு வேற குடும்பம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த குழந்தைய நினைக்கிற போதெல்லாம் உறுத்தலா இருக்கும், உறுத்தலா இருக்குமே தவிர அதுக்காக எதுவும் செய்யாம அடுத்த குழந்தை பெற்றுக்காமையோ இல்ல அந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்காமையோ இருக்க முடியுமா? இருக்க முடியாது. கொஞ்சமாவது ஈவருக்கு இருக்க ஒரு குழந்தை இப்படி படுத்துன்னு இன்னொரு குழந்தைய இப்படி தாங்க தாங்க தாங்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்ல முடியாது. இதை மறந்துட்டு அதுக்கு போகணும், அடுத்ததுக்கு போகணும், அதுதான் நேர்மையா. தவிர்க்க முடியாத ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, எதிர்பார்க்காததுதான் ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னாவே எதிர்பார்க்காதது தானே, எதிர்பார்க்காம நடந்துச்சு. எனக்கு ஒரு அனுபவம், எதிர் வீட்டுல ஒருத்தர் குடும்பம் வந்தாங்க, இன்னைக்கு காலையில வந்தாங்க, லாரியில அந்த கமாடிட்டிஸ் எல்லாம் வந்தது, அதெல்லாம் எடுத்து உள்ள போயிட்டு இன்னைக்கு அதெல்லாம் செட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாளைக்கு வெடிகாலம் வந்து அந்த பையன் சொன்னா 25 வயசு, அவன் வந்து எங்க டூர் போறேன்னு போனான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கார் எடுத்துட்டு இங்க போனாங்க காலையில ஏர்லி மார்னிங். நல்ல கவனிங்க, எனக்கு என்ன அனுபவம்னா எதிர் வீட்டுல இன்னைக்கு குடும்பம் வந்தாங்க, மறுநாள் காலையில அவங்க வெளியே போயிருக்காங்க. மறுநாள் காலையில 10 மணிக்கு டெட் பாடி வருது,
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போன இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு. அதில் ஏற்குறைய எல்லாருமே இறந்துட்டாங்க. இதுதான் வாழ்க்கை. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும். நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதாவது எதிர்பார்த்துக்கிட்டுன்னா நடந்ததுன்னா சரி அப்படிதான் இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு வரணும். அது முதல்ல இருந்தே உண்மை தெரியாது. அப்ப இந்த உலகம் என்பது திடீர் திடீர் என்று என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கு நம்ம தயார்படுத்தி வச்சுக்கணும், மனசை தயார் பண்ணி வச்சு. அப்போ அது அதனால் ஏற்படுற பாதிப்பு அதிகமா இருக்கு. இது தவிர்க்க முடியாத கவலைகள். ட்ரெயின்ல டெல்லிக்கு போயிருந்தோம் ஒரு முறை. அப்படி டெல்லிக்கு போறபோது நடுவழியில விஜயவாடாவில் நிறுத்தி ட்ரெயின் வேற ரூட்டு மாத்திட்டாங்க. என்னன்னா இங்க டிராக்ல ஏதோ ஆக்சிடென்ட், அது கண்டினியூ பண்ண முடியாது, அதனால இந்த ஊருக்கு போய் போகும். அது என்னாச்சு, காலையில போய் சேர வேண்டிய ட்ரெயின் மறுநாள் காலையில போய் சேர்ந்து ஆந்திரா ஊர்ல எல்லாம் போய் சுத்திட்டு அப்படி வந்து அங்கங்க தடைகள். ட்ரெயின்ல பேசஞ்சரா நம்ம உட்காந்துருக்கோம், என்ன பண்ண முடியும்? ஒண்ணு பண்ண முடியும். தவிர்க்க முடியாத துயரங்கள் இதெல்லாம் கவலைகள். உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா ஒரு வலி, வயிறு வலிக்குது இல்ல செஸ்ட் பெயின் அப்படின்னு சொன்னா நாளைக்கு பாத்துக்கலாம், அவங்க ஊருக்கு போய் சேர்ந்த பிறகு பாத்துக்கலாம் சொல்ல முடியுமா? அதுதான் சொல்றாங்க, உடனே தீர்க்கப்பட வேண்டிய கவலைகள். இம்மிடியட்டா அட்டன் பண்ணணும். பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது, பிள்ளைக்கு கல்யாணம் பண்றது, இல்ல ஜாபுக்கு ஏற்பாடு பண்றது நாகரிகம் சொல்றேன், அதெல்லாம் வந்து இப்ப முடியல, சந்தர்ப்பம் சரியா இல்லை. சரி பரவாயில்ல, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம், ஒரு வருஷம் அப்படி ஃப்ரீயா இருக்கட்டும், கல்யாணம் இந்த வருஷம் தேவையில்ல, அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் அப்படி தள்ளி போட வேண்டிய விஷயங்களை அதை வந்து இல்லை இப்பதான் நடத்தணும், நான் கடன் வாங்கியாவது நடத்திடுவேன், அப்புறம் தலையை கொடுத்தாது செஞ்சிருவேன் சில பேர் சொல்லுவாங்க. அது பிரச்சனை என்ன, மேலும் சிக்கலாக மாற்றிக்கொள்வதற்கான வழி. இன்னும் சிலது வந்து கவனிக்கவே தேவையில்லை, அப்படிதான் இருக்கும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்களை ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருக்காரு, அவங்களோட கேரக்டர் தான். அதுல ஒன்னு சொல்றது உண்டு, அவங்க ஏன் அப்படி திட்டிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட என்ன இருக்குதோ அதுதானே தருவாங்க. பாராட்டுற குணம் இருக்கிறவங்க தான் பாராட்டுவாங்க, திட்டுற குணம் இருக்கிறவங்க அதுதானே செய்ய முடியும். அங்க ஏதோ செய்யறாங்க, அதனால நமக்கு என்ன வந்தது, நமக்கு என்ன நஷ்டம் ஆயிடுச்சு, திட்டிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டு போகணும், அலட்சியப்படுத்தணும். அதாவது நம்ம நோக்கி வருகின்ற ஏசல்களை எல்லாம் சொல்லப்படாததாகவே கருத வேண்டும். ரொம்ப வசவு சொல் ஒண்ணு சொல்லிடுறாங்க நம்மளை பார்த்து, அது நம்மளை பார்த்து சொல்ல, நம்ம பார்த்து சொல்லிருக்க மாட்டாங்க, நம்ம கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு பழகணும். வேற யாரையோ சொன்னாங்க, அதுக்கு நாம ஏன் கவலைப்படுறது அப்படி நினைச்சு விடணும். ஏன்னா நம்மளை நம்ம காப்பாத்திக்கிறதுக்கான வழி. மகிழ்ச்சி ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாங்க, வீட்டுல பெரியவங்க இருந்துட்டு எப்போ ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பெரும்பாலும் வயசாகிட்டா அவங்களை யாரும் கவனிக்கிறது இல்லைன்னா மிச்ச பேர்லாம் போவாங்க வருவாங்க, அவங்க இன்னும் பிஸியா இருக்கிறாங்க, வெளியே போறாங்க வராங்க அப்படி இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் போயிட்டு வரணும்னு சொல்றது இல்லை, எங்க போறோம்னு சொல்றது இல்லை, எதை செய்யறதுக்கு போறோம்னு சொல்றது இல்லை. ஆனா இவங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி இருக்கும், ஏன்னா வாழ்ந்து முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பசங்க என்ன ஒண்ணுக்கும் நாம கன்சல்ட் பண்ணவே மாட்டேங்க, நமக்கு எவ்வளவு அனுபவம் இருக்குது, இதெல்லாம் இவங்களுக்கு பயன்படுறதுக்கு தானே அப்படின்னு நினைப்பாங்க பெரியவங்க. ஆனா என்ன பெரிய அனுபவம் இவருக்கு வந்துச்சு அப்படின்னு நினைப்பாங்க வீட்டுல இருக்கிறவங்க. சரி, அவர் வந்து அந்த டெம்பரமெண்ட்ல கூப்பிட்டு கூப்பிட்டு திட்டுறாருன்னு வச்சுங்க,
அதை வந்து பெருசு பண்ணி அவருத்துக்குமே வெளியே விட்டுற முடியுமா? பெரும்பாலும் பெரியவங்க அவங்க அனுபவசாலிகள் என்பதால் அந்த அனுபவத்தை தரணுன்றதுக்காக கூப்பிட்டு கூப்பிட்டு ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னாலும் விட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, இல்லை எப்படியாவது கேட்க வைக்கணும், இந்த அனுபவத்தை அவங்க பயன்படுத்தணும். இது அனுபவமே இல்லை எங்களுக்கு, அதை விட பெரிய அனுபவம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்ககிட்ட என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க எப்படி நடந்துக்கணும் இந்த பெரியவங்கள அப்படின்னா, பெரிய தொல்லையாக போச்சு இதை கொண்டு போய் ஹோம்ல சேர்த்துருன்னு சொல்லாம உடவே வச்சு திட்டிட்டு இருக்கட்டும், பரவாயில்ல பெரியவராக இருக்கட்டும் வீட்டில், அப்பாவோ மாமாவோ அண்ணனோ அந்த உறவுல இருக்காரு அவரு. நமக்கு என்ன சாப்பாடு மூணு வேலை போட போறோம் அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் நமக்கு கஷ்டம் இல்லை. அவர் படுத்திட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கூட இருக்காருல்ல, அதுவே போதும்னு நினைக்கணும். இதை அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைன்னு சொல்லியிருக்காங்க மகரிஷி. ஆக இந்த நாலு வகையான கவலைகளையும் இப்படித்தான் போக்கணும். நான் இதுக்கான ஃபண்டமெண்டல் நாலெட்ஜ் இருக்கும், இந்த இயக்கம் இயற்கையின் இயக்கம் எப்படி நடக்குது, அதனுடைய விளைவுகள் எப்படி நமக்கு வருது அப்படிங்கிற ஆழமான அந்த அறிவு இருந்தாதான் இந்த நாளையும் இப்படி டேக்கிள் பண்ண முடியும். இல்லைன்னா அது வந்து அவர் சொல்லிக் கொடுத்து செய்யற மாதிரி அது பயன்படாது. இதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு செய்ய, அதுக்கு என்ன செய்யணும், என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு செய்ய முடியாது. நீங்க உணர்ந்து அதை தடுத்து கொள்ள வேண்டும். அதுக்கு இந்த ஆழமான அறிவு தேவை. ஆழமா சிந்திச்சு பாருங்க, இந்த ஞானம் என்பது இருந்தால் இதெல்லாம் எதுவுமே ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம். அறிவை வளர்த்துக் கொள்வது, அறிவை பெறுவது, அறிவாக இருப்பது என்பதுதான் பெரிய கேடை. இந்த உலகெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க்கை வளமுடன் கலந்துரையாடல் போ.